உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். கண்மூடித்தனமாக தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்ய வேண்டாம். கோவிட் பெருந்தொற்றினால் ஏற்பட்ட பாதிப்பினை காரணம் காட்டி சில நிறுவனங்கள் தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்வதை தொழிலதிபரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ஸ்ரீ ஜெயேந்திரன் சாடினார். கோவிட் தொற்று பரவலுக்கு முன்பு நிறுவனங்கள் ஈட்டிய லாபத்தை தொழிலாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளாத போது நஷ்டத்தை மட்டும் ஏன் தொழிலாளர்களிடம் காட்ட வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பினார். அதிக லாபம் பெறும் வலுவான நிறுவனங்கள் கூட அதன் தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்வது வருத்தமளிக்கிறது. ஒவ்வொரு நிறுவனமும் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். துறைமுக கப்பல் தொழிலில் கடந்த 17 ஆண்டுகளாக ஈடுபட்டு வரும் அவர் கோவிட் தொற்று பரவலினால் கடந்த 2 ஆண்டுகள் கடுமையான நஷ்டத்தை எதிர்நோக்கியதாக கூறினார். ஆனால் தம் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் யாரையும் கைவிடவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழிலாளர்கள் தங்களுக்காக வேலை செய்கின்றனர் என்பதை தாண்டி அவர்களின் பிரச்சினைகளிலும் முதலாளிகள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். நிறுவனங்கள் எதிர்நோக்கும் நிதி பிரச்சினையை தான் தொழிலாளர்களும் எதிர்நோக்கியுள்ளனர் என்பதை உணர வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ ஜெயேந்திரன் கேட்டுக்கொண்டார். இதுதான் குடும்பம் என்ற கொள்கையின் லட்சணமா? உலகையே உலுக்கி வரும் கோவிட் பெருந்தொற்றை ஒழிக்க உலக நாடுகள் குடும்பமாக இருந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப் ஐநா மன்றத்தின் சிறப்புரையில் கேட்டுக்கொண்டார். குடும்பம் என்ற கொள்கை முதலில் மலேசியாவில் கடைபிடிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு உலக நாடுகளுக்கு ஆலோசனை வழங்கலாம் என பினாங்கு துணை முதல்வர் பி ராமசாமி சாடினார். மலேசியாவில் எல்லாமே குடும்பம் என்ற அடிப்படையில்தான் செயல்படுத்தப்படுகிறதா? அதனை பிரதமர் உறுதிப்படுத்த முடியுமா? உள்நாட்டு பொருள் விநியோகிப்பு நிறுவனங்கள் அதன் 51% பங்கை பூமி புத்திராக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிதியமைச்சின் புதிய நிபந்தனையை என்னவென்று சொல்வது? இதுதான் பிரதமரின் குடும்பம் என்ற கொள்கையின் லட்சணமா? நாட்டில் நிலையான அரசியல் சூழலை உருவாக்க பக்கத்தன் ஹரப்பானுடன் அரசாங்கம் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அம்சங்கள் முதலில் நிறைவேற்றப்பட வேண்டும். இஸ்மாயில் சப்ரி அதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். மலேசியாவில் குடும்பம் என்ற கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது என்று சொல்ல முடியாது. அரசு நிறுவனங்கள் இன ரீதியில் பாகுபாடு காட்டுகின்றன. இங்கு இனத்தை அடிப்படையாக கொண்டுதான் அரசியலே நடத்தப்படுகிறது என்றும் ராமசாமி வெளிப்படையாக சாடினார். மகனுக்கு மணமகள் தேடும் ஜக்கீர் நாயக் கைது செய்ய தயாராகும் இந்தியா. இந்தியாவைச் சேர்ந்த சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய மத போதகர் ஜக்கீர் நாயக் தமது மகனுக்கு மணமகளை தேடுவதாக ஃபேஸ்புக் பக்கத்தில் விளம்பரம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி அளித்ததாகவும் சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியிருக்கும் அவரை இந்திய அரசாங்கம் தீவிரமாக தேடி வருகிறது. கடந்த 2016 மலேசியாவில் தஞ்சம் அடைந்த ஜக்கீர் நாயக்கிற்கு தேசிய முன்னணி அரசாங்கம் நிரந்தர குடியுரிமையை வழங்கியதால் அவர் இந்நாட்டிலேயே தங்கி வருகிறார். தற்போது 27 வயதுடைய தனது மகன் ஃபாரிக் ஜக்கீருக்கு மணமகள் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளார். ஜக்கீர் நாயக்கை இந்தியாவிடம் ஒப்படைக்கும்படி அந்நாட்டு அதிகாரிகள் மலேசிய அரசாங்கத்தை பலமுறை கேட்டுக்கொண்டனர். இருந்தாலும் மலேசிய அரசு அதனை பொருட்படுத்தாமல் இருந்து வருகிறது. மலேசியாவில் சுகபோகமாக வாழ்ந்து வரும் ஜக்கீரை கைது செய்ய இந்தியா இன்டர்போலின் உதவியை நாடவிருப்பதாக தெரிகிறது. கோவிட் தொற்று பரவல் தணிந்ததும் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என கூறப்படுகிறது. 5 ஆண்டுகளில் 10 லட்சம் மரங்களை நட ஸ்லாங்கோர் திட்டம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் மரங்களை நட ஸ்லாங்கோர் மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்வதில் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பையும் தாங்கள் எதிர்பார்ப்பதாக சுற்றுச்சூழல் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹீலோய்ஸ்யான் கூறினார். மாநிலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு ஏதுவாக இந்த மரம் நடும் இயக்கத்தில் அரசு சாரா அமைப்புகள் அல்லது சங்கங்கள் பங்கேற்பது ஊக்குவிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை மையமாக கொண்ட திட்டத்திற்கு நிதி வழங்க மாநில அரசு தயாராக உள்ளது. வர்த்தக மையங்களில் பிளாஸ்டிக் பைகளுக்கு விதிக்கப்படும் 20 காசு கட்டணம் மூலம் ஊராட்சி மன்றங்கள் திரட்டிய நிதியை இதற்கு பயன்படுத்தலாம். இத்திட்டத்திற்கான நிதி விண்ணப்பங்களை மாநில அரசு, ஊராட்சி மன்றங்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் வாயிலாக விண்ணப்பம் செய்யலாம். இந்த விண்ணப்ப முறை தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும். செந்தோசா தொகுதி ஏற்பாட்டில் நடைபெற்ற Pro 500 எனப்படும் மரம் நடும் இயக்கத்தை நிறைவு செய்து வைத்த பின்னர் உரையாற்றிய ஹீலோய்ஸ்யான் இவ்வாறு கூறினார்.
நம்மளோட குறிக்கோள் என்னன்னா, இந்த இடம் வந்துட்டு பசுமையா இருக்கணும், சுத்தமா இருக்கு. சிந்தசில பல விஷயம் தேவை, சுத்தம் பற்றி பேசணும். தமிழ் சிந்தச உதாரணம் வந்து வெள்ளம், வெள்ளம் அடிக்கடி நடந்துட்டு இருக்குது. ஒரு காரணம் வந்துட்டு மரங்கள் பத்தாம காரணம் கூட ஒரு காரணம் இருக்கலாம். அள்ளூர் சுத்தமாக இல்லை, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ப்ரொஜெக்ட் ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு ப்ரோக்ராம் க்ளீன் அண்ட் க்ரீன் நடத்துகிறோம். 60 லட்சம் அமெரிக்கா டாலர் மாயம், யார் பதில் சொல்வது? எஸ்பிஆர்எம் எனப்படும் ஊழல் தடுப்பு ஆணையம் கொண்டிருந்த வழக்கு தொடர்பான 60 லட்சம் அமெரிக்க டாலர் மாயமாகி இருப்பது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊழலை தடுக்கும் ஆணையத்திலேயே ஊழல் நடப்பது மிகவும் வேடிக்கையாக உள்ளது என டிஏபி தலைமைச் செயலாளர் லிம்காங் எங் கூறினார். இந்த விவகாரத்தில் எஸ்பிஆர்எம் உட்பட போலீசாரின் பதில் என்ன? இந்த விவகாரம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை எந்த கட்டத்தில் உள்ளது என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். அந்த 60 லட்சம் அமெரிக்க டாலரை கையாடல் செய்ததாக கூறப்படும் எம்ஏசிசியின் 3 அதிகாரிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எஸ்பிஆர்எம் அதன் சொந்த அதிகாரிகளை விசாரிப்பது நியாயமல்ல. இதன் தொடர்பில் விசாரணை முடியும் வரை எம்ஏசிசியின் தலைமை இயக்குனர் அசாம்பாக்கி விடுப்பில் செல்ல வேண்டும் என பொதுமக்கள் உட்பட பல தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பண திருட்டு விவகாரங்கள் எஸ்பிஆர்எம்மின் அதிகாரத்திற்கு உட்பட்டது அல்ல, எனவே போலீசார் இதனை விரைந்து விசாரிக்க வேண்டும் என லிம்காங் எங் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் கேட்டுக்கொண்டார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. கல்யாணில் 5 லட்சம் பேர் தடுப்பூசி பெறவில்லையா? கல்யாணில் இதுவரை 8 லட்சம் பேர் கோவிட் தடுப்பூசியை பெற்றுள்ளதாக அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கூறினார். ஸ்லாங்கூர் அரசின் செல்வெக்ஸ் தடுப்பூசி திட்டம் உட்பட அனைத்து தடுப்பூசி திட்டங்களிலும் பங்கேற்றவர்களை உள்ளடக்கிய இந்த எண்ணிக்கை மைசிஜத்ரா செயலி வாயிலாக பெறப்பட்டதாக அவர் சொன்னார். கல்யாணில் சுமார் 13 லட்சம் பேர் உள்ளனர். இந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் இன்னும் 5 லட்சம் பேர் தடுப்பூசி பெறவில்லை. தடுப்பூசி பெறாதவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதை கருத்தில் கொண்டு ஸ்லாங்கூர் அரசின் நடமாடும் தடுப்பூசி இயக்கத்தை இன்று கல்யாணில் மேற்கொண்டதாக அவர் சொன்னார். இந்த நடமாடும் தடுப்பூசி இயக்கத்திற்கு 1200 டோஸ் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. தடுப்பூசி பெற வந்தவர்களுடன் ஒப்பிடுகையில் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. இத்தகைய தடுப்பூசி திட்டத்தை மீண்டும் நடத்துவது தொடர்பில் தாம் சுகாதாரத்துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சித்தி மரியா மாமுட்டிடம் பேச்சு நடத்தியுள்ளதாகவும் சார்ல்ஸ் சந்தியாகோ கூறினார். வயதானவர்களின் வாகன உரிம கட்டுப்பாடு நியாயமானது அல்ல. வயதானவர்கள் குறிப்பாக 70 வயதுடையவர்களின் வாகனம் ஓட்டும் உரிமத்தை கட்டுப்படுத்தும் பரிந்துரை நியாயமானது அல்ல என்று இக்கத்தான் கொம்யூனிட்டி இஸ்லாமாட்டின் தலைவர் லீலாம்தே சாடினார். இளையோர்களை காட்டிலும் வயதானவர்களின் அதிகமானோர் திறமையாகவும் பாதுகாப்பாகவும் வாகனத்தை ஓட்டுகின்றனர். உடல்நிலை சரியில்லாத வயதானவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் பெரும்பாலான வயதானவர்கள் இன்னும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றனர். குடிபோதையில் வாகனத்தை ஓட்டி விபத்துக்களை ஏற்படுத்துபவர்களின் எண்ணிக்கைதான் கவலையளிக்கும் வகையில் உள்ளது. அரசாங்கம் அதனைத்தான் முதலில் ஆராய வேண்டும். முன்னாள் பிரதமர் துன் மகாதீருக்கு வயது 95 ஆகும். அவர் இன்னும் திறமையாகத்தான் வாகனத்தை ஓட்டி வருகிறார். எனவே வயதை காரணம் காட்ட முடியாது என்பதை லீலாம்தே சுட்டிக்காட்டினார். சரவ மக்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி. கோவிட் பெருந்தொற்றுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விதமாக பூஸ்டர் அல்லது 3வது தடுப்பூசி போடும் திட்டத்தை மலேசியா முன்னெடுக்கவிருக்கிறது. இந்த பூஸ்டர் தடுப்பூசி திட்டம் அக்டோபர் மாதம் தொடங்கப்படும் என அரசாங்கம் முன்னதாக தெரிவித்திருந்தது. பூஸ்டர் தடுப்பூசியை பெறும் முதல் மாநிலமாக சரவா திகழும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் கூறினார். இந்த 3வது தடுப்பூசி போடப்படுவது தொடர்பான வழிகாட்டல்கள் அமைச்சு தயார்படுத்தி வருகிறது. அதோடு ஏற்கனவே செலுத்தி கொண்ட அதே வகை தடுப்பூசி 3வது முறையாக வழங்குவதா அல்லது இதர வகை தடுப்பூசிகளை வழங்குவதா என்ற ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கைரி கூறினார். சாலை குற்றங்களுக்காக 74 பேர் கைது. குவாந்தான் பந்தாய் கம்படாங் வட்டாரத்தில் பல்வேறு சாலை குற்றங்களுக்காக
10 வயது சிறார் உட்பட 74 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை 2 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட உப்சம் சிங் எனும் நடவடிக்கை வாயிலாக 61 ஆண்களும் 13 பெண்களும் கைது செய்யப்பட்டதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்து ரம்லி முகமது யூசுப் கூறினார். வாகன உரிமம் இல்லாதது, தலைக்கவசம் அணியாதது, சாலை வரி புதுப்பிக்காதது உள்ளிட்ட பல குற்றங்களுக்காக 117 சம்மன்கள் விதிக்கப்பட்டன. அதோடு 20 மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் சம்மன்கள் வழங்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டனர் என்றும் டத்து ரம்லி கூறினார். நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.